ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. ஒளிபரப்பு .com, தேசிய நேஷன் .com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் பி எஸ் சுதாகரன். ஆளும் லிபரல் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வரும் தமது முடிவிலிருந்து பிரதான எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி இறுதி நேரத்தில் பின்வாங்கியுள்ளது. புதிய பாராளுமன்ற அமர்வுகள் 20 நாட்கள் மாத்திரமே நிகழ்ந்துள்ள நிலையில் லிபரல் சிறுபான்மை அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு சாத்தியமான முயற்சியிலிருந்து கன்சர்வேட்டிவ் கட்சி பின்வாங்கியுள்ளது. நாளை நடைபெறும் எதிர்க்கட்சியினால் விவாதத்தின் போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் ஆண்ட்ரூ ஷியர் முதலில் எத்தனைத்திருந்தார். ஆனாலும் அதற்கு ஏனைய பிரதான 2 எதிர்க்கட்சிகளும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கைவிட்டு தொடரும் புகையிருந்த முற்றுகையை மையமாக கொண்ட ஒரு தீர்மானத்தை முன்வைக்கப் போவதாக கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்துள்ளது. கனேடிய மாகாண முதல்வர்கள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடனான சந்திப்பு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். தொடர் புகையிருந்த பாதை மறியல் மற்றும் பழங்குடியினருக்கு ஆதரவான போராட்டங்களின் மத்தியில் இந்த சந்திப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல்வர்களிடையே நடைபெற்ற தொலைபேசி ஊடான கூட்டம் ஒன்றுக்கு பின்னர் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ நகரசபை தனது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக ஒருமனதாக வாக்களித்துள்ளது. 25-0 என்ற வாக்குகளின் இந்த வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது நூற்றுக்கணக்கான புதிய காவல்துறை அதிகாரிகள், துணை மருத்துவர்கள் மற்றும் டிடிசி ஊழியர்களை பணியமர்த்துவதற்கான பணத்தை உள்ளடக்கிய ஒரு வரவு செலவு திட்டமாகும். ஒரு மணி நேர விவாதத்தை தொடர்ந்து 13.53 பில்லியன் டாலர்களை இயக்க வரவு செலவு திட்டத்தையும் 43.46 பில்லியன் டாலர் 10 ஆண்டு மூலமான வரவு செலவு திட்டத்தையும் அங்கீகரிக்க நகரசபை வாக்களித்துள்ளது. ஒன்றாரியோ மாகாணத்தின் புதிய உரிமை தகடுகள் தெரிவு நிலை சிக்கல்கள் இருப்பதை முதல்வர் அலுவலகம் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த சிக்கலை சரி செய்ய உரிமை தகடுகளின் உற்பத்தியாளர்களுடன் இணைந்து பணியாற்றுவதாக முதல்வர் அலுவலகம் உறுதியளித்துள்ளது. இன்று ஒன்றாரியோ மாகாண சட்டமன்றத்தில் பேசிய அரசு மற்றும் நுகர்வோர் சேவைகள் அமைச்சர் லீசா தோம்சன் இந்த விடயத்தில் பொதுமக்களின் கவல்களை நிவர்த்தி செய்ய தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறியிருக்கின்றார். சிஎன் புகையிரது சேவை சுமார் 1000 ஊழியர்களை தற்காலிகமாக பணிநீக்கம் செய்ய உள்ளது. நாடளாவிய ரீதியில் தொடரும் ஆர்ப்பாட்டங்கள் புகையிரத சேவையை பாதித்துள்ள நிலையில் இந்த முடிவை சிஎன் எடுத்துள்ளது. புகையிரத பாதையின் சில பகுதிகளில் சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் உள்ள போதிலும் இந்த பணிநீக்கம் தவிர்க்க முடியாதது என சிஎன் தெரிவித்துள்ளது. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். We'll be right back.